மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான In the darkness, there is a devil inside the cave. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஆதிரன் பிஸ்டேக். நான் தான் உங்கள் நண்பன் சிவா. லைவ் எப்படி இருக்கீங்களா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, குணா கேவ்ஸ்குள்ளே தான் போகிறோம். ஸோ குணா கேவ்ஸ் நிறைய பேர் போயிருப்பீங்க, நிறைய பேர் போகிறீங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் வந்து குணா கேவ்ஸ். இந்த குணா கேவ்ஸ் நீங்கள் நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எங்கே ஒரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1821 பிரிட்டிஷ் ஆஃபீஸர் அவர் தான் அந்த கோயை கண்டுபிடிக்கிறாரு. 1821 பிஎஸ் வார்டு அவர் கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப பிரபலமாக ஆகலை. அதுக்கப்புறம் மறுபடியும் ரீடிஸ்கவர் பண்ணப்படுது 1990. ஸோ அதுதான் வந்து நம்ம குணா படம் எடுத்த அந்த ஷூட்டிங். ஸோ அப்பிலேருந்து அது குணா கேவ்ஸ்னு எடுத்தாங்க. 1992 படம் ரிலீஸ் ஆகுது. 1990 தான் கேவை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த குணா படத்தை வந்து கொடைக்கானலில் யாருமே எடுக்காத இடத்துல தான் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடுறாங்க. அப்போ தான் வந்து இந்த கேவை கண்டுபிடிக்கிறாங்க, இந்த குகையை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த குகைக்கு அதுக்கு முன்னாடி என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, டெவில்ஸ் கிச்சன். டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு பார்த்தாலே தெரியும், டெவில்னா பேய் பிசாசு தங்குற இடம், கிச்சன்னா சமையலறை. ஸோ எதுக்கு பேய் பிசாசு கிச்சன் அறை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவாஸ் வந்து வனவாசத்தில் இங்கே வந்து தங்கியிருந்ததாக ஒரு புராணங்கள் சொல்லப்படுது. ஜானிவாசத்தில் மறைஞ்சி இருக்கிறதுக்காக இங்கே வந்து தங்கியிருக்காங்க. ஸோ அப்போ அதனால் அதை கிச்சன்னு சொல்கிறாங்க. டெவில் வருதுக்கு காரணம் வந்து இங்கே வந்து நிறைய வௌவாக்கள், நிறைய அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் அந்த டெவிலுங்கிற பேர் வந்து வச்சப்படுது. ஸோ டெவில்ஸ் கிச்சன் சொல்கிறாங்க இந்த குகைக்கு பேர். ஸோ இந்த குகைக்கு உள்ள வந்தவங்க பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 14 பேர் இறக்கப்படுறாங்க. ஸோ வேரியஸ் ரீசன்ஸ்னால குணா கேவ்ஸ் இருக்கிற உயரம் பார்த்தீங்கன்னா 2290 அடி உயரத்தில் இருக்குது. ஸோ யூ கேன் இமேஜின், ஸோ தட் மச் ஹைட்டில் இருக்குது இந்த குணா கேவ்ஸ். ஸோ அந்த அளவுக்கு டீப்பில் போகிறாரு, வாய்ஸ் கூட கேட்க முடியாது. டெவிலுங்கிற பேர் எங்கே வந்ததுன்னு யாருக்கும் தெரியல. பட் சோஃபார் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வவ்வாக்கள்லாம் வந்து இங்கே தான் வந்து அடைஞ்சிக்குமா. ஸோ அதனால் இதை வந்து டெவில்ஸ் கிச்சன் சொல்கிறாங்க. ஸோ டெவில் கிச்சன் 1821, அதுக்கப்புறம் குணா படம் அங்கே ஷூட் பண்ணப்படுது. 1992 தான் குணா படம் எடுக்கிறாங்க. 1990 தான் மறுபடியும் ஜிடிஜிஸ் கவர் பண்ணுறாங்க. இது மாதிரி குகை மறுபடியும் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. 1990 கண்டுபிடிச்ச பிறகு இந்த குணா படத்தை எடுக்கிறாங்க. கமல் சார் நடிச்சிருப்பார் அந்த படத்தை, ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார். ஸோ அப்படி தான் இந்த குணா கேவ் வந்து மறுபடியும் லைக் வருது. நிறைய இன்சிடென்ட், ஆல்மோஸ்ட் ஒரு 14 பேர் வந்து இறக்கப்படுறாங்க இந்த குணா கேவுக்குள்ளே. ஒரு பயங்கர மிஸ்ட்ரியே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சோஃபார் ஸ்டில் இஸ் அ மிஸ்ட்ரி. அதில் ஒரு இன்சிடென்ட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாலு பேர் ஒரு டீம் போயிடறாங்க. போகிறப்ப ஒருத்தர் ஃபோனை வந்து அங்கே மிஸ் பண்ணிடுறாரு. ஸோ காணா போச்சுடா, நான் உள்ளே போய் மறுபடியும் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு போனவர் தான் திரும்பி வரவே இல்லை. போலீஸ்லாம் தேடுறாங்க, கண்டுபிடிக்கவே முடியல. இது 1992 நடந்த இன்சிடென்ட். ஃபாலோடு போய் 2006 தான் இந்த மஞ்சுமன் பாய்ஸ் மாதிரி ஒரிஜினல் குழு போய் அங்கே ஒருத்தரை இழக்கிறாங்க. ஸோ அவரை கண்டுபிடிக்கிறது தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதை வச்சு தான் அந்த மூவி எடுத்திருப்பாங்க, ரொம்ப அற்புதமான மூவி. ஸோ இந்த என்டையர் சினாரியோவில் என்ன கற்றுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, வேற எவர் தெர் இஸ் அ போர்டு டோன்ட் என்ட்ரினா என்ட்ரி ஆகக்கூடாது. ஏன்னா அங்கே ஏதாவது சம் மிஸ்டேக் நடந்திருக்கும். ஸோ வி ஹேவ் டு பி வெரி அலர்ட் அந்த கவர்மெண்ட் போடுற நார்ம்ஸில். பிஸ்னஸ்லையும் அதே மாதிரி தான். ஸோ அது ஒன்று பார்த்துக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூவி ஃபுல் மூவி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, டில் அந்த கேட்டை தாண்டி போகிறாங்க பார்த்தீங்களா, இந்த கேட்டை முடிய தான் வந்து அது கொடைக்கானலில் இருக்க குணா கேவ்ஸ். அதை தாண்டி உண்மையிலே நம்ம குணா கேவ்ஸ்குள்ளே தான் போய் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்பியிருப்போம். ஆனால் கண்டிப்பாக கிடையாது, அது ஒரு என்டையர் செட்டு கொச்சியில் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களே மிரளக்கூடிய அளவுக்கு அந்த கேட், அந்த கேவோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து செட்டு தான். அது நீங்கள் பார்க்குற படம் கம்ப்ளீட்டாக செட்டில் நடந்தது தான் ஒரு விஷயம். அதை ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் எல்லோ பாராட்டுகள். ஏன்னா நம்ம உண்மையிலேயே மலையில் இருந்துருக்கிற மாதிரி அது ஃபீல் கொடுத்துருக்கோம் அந்த படத்தில். ரியலி அமேசிங் மூவி.
ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டில் லவ் இஸ் த பெஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இந்த பாட்டுக்கு அர்த்தங்கள் அப்படி தான் இருக்கும். பட் இதில் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் ஃப்ரெண்ட் இன் நீட், அந்த பழமொழியை கரெக்டாக சொல்லியிருப்பாங்க அந்த படத்தில். ஒருத்தர் உருந்துடுறாரு, கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸ்கார் புஷ் பண்ணுவாரெல்லாம் கிளம்புங்களான்னு, பட் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சி தான் நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 11 பேரும் ஒரே தாட் ப்ராசஸில் இருப்பாங்க. அந்த ப்ராசஸ் தான் அவங்கள அந்த அடமெண்ட் டு கெட் த ஃப்ரெண்ட் பேக். அதில் ஒருத்தர் முன்னுக்கு வந்து நான் போய் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி போய் காப்பாற்றுவாரேன் அந்த ஃப்ரெண்டை, அந்த உயிரை பணைய வச்சு உள்ளே போய் இறங்கி எடுக்கிறது. அங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல கயிறு ஸ்டக் ஆயிரும், எல்லோரும் புஷ் பண்ணுவாங்க, ஒரு தடவை வந்து லூஸ் பண்ணிக்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவார் மாரிலேருந்து. ஸோ தட் இஸ் அ டேர்னிங் மூமெண்ட். அங்கே அப்படி பண்ணதுனால தான் அவர் ரெண்டு பேரையும் காப்பாற்ற முடியுது. இல்லைன்னா அங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஒருத்தர் அங்கே இறக்கி விட்டுட்டு இன்னொருத்தர் மட்டும்தான் காப்பாற்றுற மாதிரி இருக்கும், பட் அங்கே ரெண்டு பேருமே காப்பாற்றப்படுறார்கள். ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த அமேசிங் மூமெண்ட் இந்த மூவி. ஸோ மூவியை கட்டாயம் எல்லோரும் பார்க்கலாம், ஏன்னா ரியலி சென்ஸ் மேக் சென்ஸ். ஸோ பிஸ்னஸ் ஐடியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பிஸ்னஸ் ஐடியாஸ் நான் கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த வீடியோவில், ஜஸ்ட் எ மொமெண்ட் டு பி ஷேர்ட் ஃபார் ஆல் பிகாஸ் இட்ஸ் ரியலி மேக் சென்ஸ் டு ஷேர் டு ஆல் பீப்புள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் பை.